வேலூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், சென்னை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் நேற்றிரவு பரவலாக பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. வேலூர் மாவட்டத்தில் நேற்று மாலை முதல் மேகமூட்டமாக காணப்பட்ட நிலையில் இரவு 7 மணி அளவில் கனமழை பெய்தது. இடைவிடாமல் தொடர்ந்து பெய்த மழையால் சத்துவாச்சாரி அடுத்த வள்ளலார் வசந்தம் நகர் பகுதியில் மழைநீர் கால்வாயில் நிரம்பி வீடுகளுக்குள் சென்றது. இதனால் பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறும் சூழல் உருவானது. வள்ளலார் வசந்தம் நகர் பகுதியில் மழைநீர் தேங்கும் பிரச்சினை குறித்து பலமுறை முறையிட்டும் மாவட்ட நிர்வாகம் எந்தவிதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று பாதிக்கப்பட்ட மக்கள் புகார் தெரிவித்தனர். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஓரிக்கை, செவிலிமேடு, சுங்குவார்சத்திரம், ஸ்ரீபெரும்புதூர், ஒரகடம், வாலாஜாபாத், உத்தரமேரூர் உள்ளிட்ட பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக இடி மின்னலுடன் கூடிய கனமழை பெய்தது. குழந்த குட்டியை வச்சு எல்லாம் இந்த மழை காலத்தில் எங்களுக்கு இப்போதுமே ஸ்டார்ட் ஆகி போச்சு. 1-6 மாதம் எங்களுக்கு நரகம் தான் இந்த ஏரியாலேயே. எங்கே இருக்கிற தண்ணி இங்கே தான் வந்து ரொம்புது. அதே சமயம் ட்ரைனேஜும் சேர்ந்து ரொம்ப வெளியே வருது. செங்கல்பட்டு மாவட்டத்தில் மறைமலை நகர், கூடுவாஞ்சேரி, திருக்கழுக்குன்றம், திருப்போரூர், சிங்கப்பெருமாள் கோயில் ஆகிய பகுதிகளில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக மழை வெளுத்து வாங்கியது. இதனால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். சென்னை ஓஎம்ஆர் சாலை, சோழிங்கநல்லூர், பெருங்குடி, செம்மஞ்சேரி, துறைப்பாக்கம், தரமணி, வேளச்சேரி உள்ளிட்ட பகுதிகளிலும் நேற்றிரவு பரவலாக மழை பெய்தது. சென்னை கிழக்கு கடற்கரை சாலை, நீலாங்கரை, பாலவாக்கம், கொட்டிவாக்கம், திருவான்மையூர், பனையூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் பொழிந்த மழையால் மதிய நேரத்தில் வாட்டிய வெப்பம் சற்றே தணிந்தது. சென்னை நகர்பகுதிகளான கோயம்பேடு, ராமாபுரம், வளசரவாக்கம், வானகரம், ஆலப்பாக்கம், போரூர், முகலிவாக்கம், மௌலிவாக்கம் பகுதிகளிலும், புறநகர் பகுதிகளான நெற்குன்றம், மதுரவாயல் உள்ளிட்ட இடங்களிலும் நேற்றிரவு பரவலாக மழை பொழிந்தது. இதேபோல சென்னை புறநகர் பகுதிகளான பூவிருந்தவல்லி, குன்றத்தூர், மாங்காடு, நசரத்பேட்டை, வேலப்பன் சாவடி, திருவேற்காடு, காட்டுப்பாக்கம், ஐயப்பன் தாங்கல், குமணன் சாவடி, கோவூர் பகுதிகளிலும் பரவலாக மழை பொழிந்தது. சென்னை புறநகர் பகுதியான தாம்பரத்தில் நேற்றிரவு சுமார் 2 மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழையால் சுரங்கப்பாதைகளில் மழைநீர் பெருக்கெடுத்தது. குறிப்பாக கிழக்கு தாம்பரத்தையும் மேற்கு தாம்பரத்தையும் இணைக்கும் ரயில்வே சுரங்கப்பாதையில் தேங்கிய மழைநீரை உடனடியாக அகற்றும் பணியில் தாம்பரம் மாநகராட்சி ஊழியர்கள் ஈடுபட்டனர். இதனை மேயர் வசந்தகுமாரி இரவு நேரத்தில் ஆய்வு செய்தார். நேற்றிரவு பெய்த திடீர் கனமழையால் குரோம்பேட்டை பல்லாவரம் இடையிலான GST சாலையில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதிக்கு உள்ளாகினர். தாம்பரம் சண்முகம் சாலையில் உள்ள மார்க்கெட் பகுதியில் கனமழையால் பெருக்கெடுத்த மழைநீர் சில கடைகளுக்குள்ளும் புகுந்தது. மழைநீரில் தத்தளித்தபடியே ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் இயக்கப்பட்டன. இதேபோன்று தாம்பரம் கேம்ப் ரோட் பகுதியில் மழைநீர் குளம் போல தேங்கியதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர்.
திருவள்ளூர் மாவட்டத்தில் சுமார் 1.5 மணி நேரம் நீடித்த மழையால் திருவள்ளூர் பேருந்து நிலையத்தில் மழைநீர் குளம் போல தேங்கியது. பயங்கர இடியுடன் பெய்த மழையால் மக்கள் அச்சத்துடன் வீடுகளை நோக்கி பயணித்தனர். இதேபோன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி மற்றும் சுற்றுப்பகுதிகளில் நேற்றிரவு பலவலாக மழை பொழிந்தது. இதனால் தாழ்வான இடங்களில் மழைநீர் தேங்கியது. புத்துக்கோயில், அம்பலூர், கொடையாஞ்சி, தும்பேரி, சிக்கனாங்குப்பம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பரவலாக கனமழை பெய்தது.